ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சென்னை கிண்டியில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு மிக முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. இந்த அப்டேட் யாருக்கு அப்படின்னு பார்த்தா, மிக நீண்ட நாட்களில் தங்களுடைய அரியரை கிளியர் பண்ண முடியாமல் இருக்கிற மாணவர்களுக்கான ஒரு அப்டேட் தான் இது. அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ அண்ட் பிடெக் என்ரோல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுடைய டோட்டல் கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் தான். அதாவது 4 இயர்ஸ்க்குள்ளே அவங்க அவங்களுடைய டிகிரியை முடிச்சிருவாங்க. ஒருவேளை இந்த 4 இயர்ஸ்க்குள்ளே அவங்களுடைய எல்லா பேப்பர்ஸையும் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா, அடிஷ்னலாக ஒரு 3 இயர்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும். அதாவது மேக்ஸிமம் 7 இயர்ஸ்க்குள்ள அவங்க வச்சிருக்கிற எல்லா அரியர் பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணிடணும். ஒருவேளை ஒரு 7 வருஷத்துக்குள்ள ஒரு ஸ்டூடெண்டால இந்த டிகிரியை முடிக்க முடியல அப்படின்னா, அவங்களுடைய டிகிரி வந்து இன்வேலிட் ஆயிடும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் அவங்க படித்ததே 0க்கு வந்துடும், படித்ததே வேஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்களுடைய டிகிரியை முடிக்க முடியாமல் இருக்காங்க. அட் டைம்ஸ் அந்த சப்ஜெக்டுடைய டஃப்னஸ் ஆகட்டும், இல்லை அவங்களுக்கு சரியாக புரியாத ஒரு காரணத்தினால ஏகப்பட்ட பேரால் டிகிரியை கிளியர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை நிலை வரும். ஒரு சில பேருக்கு பர்சனல் சேலஞ்சஸாக இருக்கலாம், இல்லை பொருளாதார சூழ்நிலையினால காலேஜில் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 வருஷம் கடந்த மாணவர்களுக்கு அப்பப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அவங்களுடைய அரியர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கி வருது. அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்கு. இந்த முறை அண்ணா யூனிவர்சிட்டி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட் 15 இயர்ஸில் நீங்கள் உங்களுடைய டிகிரியை முடிக்கலை. இங்கேருந்து 15 இயர்ஸ்ன்னு கணக்கு போட்டிங்கன்னா 2009 மாதிரி வருது. 2009ல் நீங்கள் உங்கள் ஃபைனல் இயரை முடித்து இப்போ வரைக்கும் உங்களால் உங்களை டிகிரியை கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருந்து, அரியர் பேப்பர் வச்சுருந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு வழங்குது. ஸோ அரியர் வைத்த மாணவர்களுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நவம்பர் அண்ட் டிசம்பரில் நடக்க போகிற எக்ஸாம்லேயும் சரி, இல்லைனா ஏப்ரல் அண்ட் மே அடுத்த வருடம் 2025ஆம் ஆண்டு நடைபெறும் எக்ஸாம்ஸ்லையும் சரி, நீங்கள் அப்பியரை உங்களுடைய அரியர்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கும், நீங்கள் எக்ஸாம் ஃபீஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணி தான் நீங்கள் இந்த தேர்வுகளை எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ எங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அஃபிஷியல் சைட்டான https://coe1.annayunivu.e அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் செய்யணும். என்றைக்கி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் 30ஆம் தேதி, அதாவது August 30, 2024 அன்றைக்கி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. என்னி வரைக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அடுத்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது 18/9/2024 மாலை 4 மணி வரைக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த நான் சொன்ன இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் போய் அண்ணா யூனிவர்சிட்டி சைட்டில் விசிட் பண்ணி, நீங்கள் எவ்வளோ அரியர் பேப்பர் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை கட்டிட்டு நீங்கள் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை வாங்கி உங்கள் எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணும்போதே அண்ணா யூனிவர்சிட்டி இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திருக்காங்க. அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதனால அரியர் வைத்திருக்கிற மாணவர்கள் இப்போ நான் சொன்ன டைம்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு டவுட்டும் வரலாம், இப்போ நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், நாங்கள் எங்கே எக்ஸாம் எழுதுறது, எங்களுடைய எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு ஊர்கள், மதுரை ஆகட்டும், திருச்சி, ஆரணி ஆகட்டும், எல்லா ஊர்கள்லையும் இந்த மாதிரி எக்ஸாமுக்கான சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எந்த இடத்துல நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நிச்சயமாக இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா சென்னையோடைய சென்டர்ஸில் போய் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். மதுரையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டாக எந்த சென்டர் இருக்கும், மதுரையிலே சென்டர் இருக்கும்னு தெரியுது. இல்லை இது மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்கள், உங்களுக்கு நியர்பை எந்த டவுன் இருக்கோ இல்லைன்னா நகரம் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய அரியர் எக்ஸாம்ஸை எழுதி கிளியர் பண்ணிட மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் என்றைக்கு உங்களுடைய எக்ஸாம் நடக்கும், உங்களுடைய ஹால் டிக்கெட் என்றைக்கு வரும் போன்ற தகவல் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட வந்து டைரெக்டாக உங்களுடைய மொபைலுக்கோ இல்லைன்னா உங்கள் இமெயிலுக்கோ வந்துடும். அதே மாதிரி 2001 மற்றும் 2002 பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு ஒரு தனி அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. என்ன அந்த அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலையோ இல்லைன்னா பாரதியார் பல்கலைக்கழகத்திலையோ, இல்லை மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிலேயோ சரி, இல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக ஆகட்டும், இந்த மாதிரியான பல்கலைக்கழகங்களில் நீங்கள் முதல் 2 செமஸ்டர்ஸை தேர்வு எழுதி 3வது செமஸ்டரை வந்து
அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு தனி சான்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்க 2001 and 2002 பேட்சா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கான லாஸ்ட் டேட் 25/9/2024, அதாவது அடுத்த மாதம் செப்டம்பர் 25 நீங்களும் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அஃபீஷியல் ஸ்டைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதை பற்றி உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரியணும் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அஃபிஷியல் சைட்டில் போய் விசிட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா என்னுடைய சஜஷன் டைரெக்டாக கிண்டியில் இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டிக்கே போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க தேவையான தகவல்களை கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு நான் முடிந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக போய் விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுத்துருவாங்க. இது அண்ணா யூனிவர்சிட்டினா அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வர அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே இந்த ரீஎன்ட்ரி ஆப்ஷன் வந்து வழங்கப்பட்டிருக்கு. நீங்கள் மதுரையில் ஒரு தனியார் கல்லூரியில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை சென்னையில் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் படிச்சிருந்தாலும் சரி, நான் சொன்னேன் இந்த லாஸ்ட்டு 15 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அரியர் வைத்த ஒரு மாணவராக இருந்தால் நிச்சயமாக அவங்களால் போய் எக்ஸாம்ஸ்க்கு ரீஅப்பேர் ஆக முடியும். அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதே மாதிரி சென்னையில் இருந்த தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.